ஹாய், இதுதான் கல்யாண முருங்கை. கல்யாண முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சளி இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அண்ட் நிறைய நிறைய சத்து இருக்குது. இது வந்து எப்படி குக் பண்ணணும்னா, இந்த நடுவில் இருக்கிற நரம்பு, இந்த மாதிரி இருக்கிற நரம்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம வந்து தோசை மாவோட கலந்து அரைச்சி தோசையாக சுடலாம். நான் இப்போ வந்து ஆல்ரெடி தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த இலை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இந்த நரம்பு சின்ன சின்ன நரம்பெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த லீஃப் மட்டும் போட்டு மிக்சியில் அரைச்சி தோசை மாவோட கலந்து என் குட்டி பையனுக்கு சுட்டு கொடுக்க போகிறேன். அவனுக்கு சளி இருமலாக இருக்குது. இது வந்து சளி இருமல் மட்டும் இல்லை, பெண்களுக்கு ஏற்படுற கர்ப்பப்பை பிரச்சனை, ஆண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைன்னு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நம்ம பூரியா சுட்டு சாப்பிட்லாம். பூரியானா அரிசி மாவுலே வந்து பூரி அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்லாம், தோசை மாவோட கலந்து சாப்பிட்லாம், எப்படி வேணால் இன்டேக்காக எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாருங்கள், நான் தேவையான அளவு கல்யாண முருங்கை இலையில் நரம்பெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சளி இருமலுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முள் முருங்கை, கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய நிறைய முள் இருக்கும். எப்பொழுதுமே இந்த மாதிரி நம்ம வந்து கீரைகளோ எந்த இலைகள் இருந்தாலும் அலசினாலும் ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துட்டு நிறைய தண்ணி விட்டு அலசினாதான் அதில் மண் தூசி எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ எப்பொழுதுமே நான் பெரிய பாத்திரத்தில் தான் எடுத்து வாஷ் பண்ணுவேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம். பாருங்கள், எல்லா லீவ்ஸையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து மூணு தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசி எடுத்துட்டேன். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஆக்சுவலி முடக்கத்தான் இல்லை தூதுவாலை என்ன சமைச்சாலுமே நான் வதக்கி தான் தோசை மாவில் கலந்துப்பேன். பட் இது வந்து வதக்கி கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம அப்படியே அரைச்சி சேர்த்துக்கலாம். நரம்பெல்லாம் எடுத்தால் தான் அரைக்கும், இல்லைனா வந்து அந்த நரம்பெல்லாம் வந்து அரைப்படவே படாது. அதனால தான் நரம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. முள் கல்யாண முருங்கையை நான் வந்து தோசை மாவிலே வந்து உப்பு சேர்த்துட்டேன். அதனால் நான் வந்து இந்த இலையில் நான் உப்பு சேர்க்கல அரைக்கும்போது. பாருங்கள், கல்யாண முருங்கை இலையை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்ச தோசை மாவு. ஆல்ரெடி நைட்டே உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்ய போகிறேன். ஸோ தோசை மாவில் வந்து முள் முருங்கை அரைச்சி வச்சதை கலந்துடலாம். பாருங்கள், தோசை மாவோட நம்ம கல்யாண முருங்கை இலையை அரைச்சதையும் கலந்துட்டேன். இப்போ நம்மளோட தோசை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கலர் மட்டும் க்ரீனாக தான் இருக்குது. இப்போ தோசை ஊற்றிடலாம். நல்லா கரைச்சி விட்டுறணும். அந்த இலையெல்லாம் வந்து எங்கேயும் திப்பி திப்பியாக நிற்காமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்மளோட தோசை மாவு பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சால்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தோசை ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், கல்யாண முருங்கை இலை தோசை என் குட்டி பையனுக்காக. ஆக்சுவலி அவருக்கு சளி இருமல் இருக்கிறதுனால தான் அந்த சளி இருமல் எல்லாம் போகிறதுக்கு என்னென்ன ஹெர்பல் இருக்கோ எல்லாத்தையுமே நான் சேர்த்துப்பேன் என் குட்டி பையனுக்காக. இது வந்து சளி இருமல் மட்டும் இல்லை, நிறைய நிறைய சத்துக்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், தோசையோட கலர் வந்து லைட் க்ரீனில் தான் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் குட்டி பையனுக்காக கல்யாண முருங்கை இலை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எந்த சட்னி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி எதுனாலுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுத்தமாக கசப்பு தெரியலை. ஸோ குட்டீஸ் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வடை என்னென்ன உங்களால் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்க முடியுமோ செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் குட்டி பையனுக்கு கோல்டு, ஸோ எந்த ஃபுட்டுமே வேணான்றான். இது இவனுக்காக ப்ரிப்பேர் பண்ணது கல்யாண முருங்கை இலை. அது வந்து சளி இருமல் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெட்டர் சொல்யூஷனாக இருக்கும். நார்மல் தோசை எதுவுமே வேணான்றான். ஸோ குட்டி குட்டி தோசையாக கொடுக்க போகிறேன் என் குட்டி பையனுக்காக. குட்டி குட்டி தோசை எதுவுமே சாப்பிடல என் குட்டி பையனுக்கு. ரொம்ப பாவம், அவங்களால அந்த கோல்டு இதெல்லாம் வந்து அவனுக்கு இதுவாக இருக்குது. கோல்டு இருமல்லாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கான், நார்மலாகவே இல்லை. காலையிலேருந்து படுத்து தூங்கிட்டே இருக்கான்.
தூங்கிட்டு இல்லை அழுதுட்டு தூங்கிட்டு. ஸோ குட்டி குட்டி தோசை பாருங்கள், கல்யாண முருங்கையில் தோசை, குட்டி குட்டி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையாச்சும் இப்படி கொடுத்தா வச்சு சாப்பிட்றாங்களா பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச். என் குட்டி பையனுக்காக குட்டி குட்டி தோசை செஞ்சிட்டேன். அண்ட் பேப்பர் மாதிரி ரொம்ப மெல்லிசாக ஊற்றிருக்கேன். பார்ப்போம் எதையாவது சாப்பிட்றாங்களான்னு. எதுவுமே சாப்பிடல பாவம், கஷாயம் மட்டும் தான் குடிச்சிருக்காங்க. என் குட்டி பையனுக்கு மறுபடியும் குட்டி குட்டி தோசைலாம் சாப்பிட்றேன்றாங்க. குட்டி குட்டி தோசைலாம் சாப்பிட்டாங்க, காலையிலேருந்து சாப்பிடல, ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு, மறுபடியும் தோசை தான் கேட்டதுனால அகெயின் கல்யாண முருங்கை லீஃபை வந்து அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு அரைச்சி மாவு கூட கலந்து குட்டி குட்டி தோசை என் குட்டி பையனுக்காக. அவங்களுக்கு கோல்டு இல்லை, அதனால் நார்மல் தோசை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண முருங்கை ஆட் பண்ணியே தோசை விட்றேன். குட்டி குட்டியாக இருந்தால் அவங்களே சாப்பிடுவாங்க, நம்ம ஊட்டெல்லாம் தேவையில்லை. இது டேஸ்ட் வைஸும் கசப்பெல்லாம் எதுவுமே தெரியலை, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ மறுபடியும் பேட்டர் ரெடி பண்ணி என் குட்டி பையனுக்காக குட்டி குட்டி தோசை.